எனக்கு ஒரே ஒரு குவெஸ்டின்ங்க, எனக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன். நான் காலையில சாப்பிடும் போது சொல்றாருங்க, மனுஷன் தட்டுல என்ன இருக்குன்னு பார்த்து நானும் சாப்பிடலான்னு பார்த்தேன். பரமன் சார், என்னதான் சாப்பிடுறீங்க, இப்படி ஃபிட்டா இருக்கிறீங்களே, நான் எல்லாம் சாப்பிடுவேன் பாருங்க. அப்படி கோவம் வந்துச்சுங்க எனக்கு. யாருக்கிட்டே போய் நீங்க இவ்வளவு நல்லா இருக்கிறீங்களே, நான் அதெல்லாம் ஒண்ணுமே போட்டுக்கிறது இல்லைங்க, ஜஸ்ட் அப்படிம்பாங்க. ரகசியத்தை சொல்லவே மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணுகிட்ட எக்ஸாமினேஷன் ஹால் போகும்போது கூப்பிட்டு கேளுங்களேன், சும்மா பேசினாலே சொல்லுவாங்க, ஒண்ணுமே படிக்கலப்பா. பார்த்துருக்கீங்களா, நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வேண்டாங்க, அஸ் எ டீச்சராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மார்க் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ப்ரொஃபஸர் ஆகிருப்பீங்க சார, நல்ல வேலை படிக்கல, பெரிய தொழிலதிபர் ஆகிட்டீங்க, பெரிய தொழிலதிபர் ஆகிட்டீங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடாதுங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனை ஜெயிக்கணும். அப்படிதான் நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். எவ்வளோ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாளோ அவளெல்லாம் ஜெயிக்கணும். அப்படிதான் எப்படி, இப்போ என் கிளாஸில் சத்யபாமா தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினான், நான் 58 தான். சத்யபாமா எங்கே இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது, நான் எங்கே நிற்கிறேன்னு சத்யபாமாக்கு தெரியும்ல. ஜெயிக்கிறதுங்க, வாழ்வில் ஜெயிக்கிறதுங்கிறது என்னது, மார்க் வாங்குறது இல்ல, பணம் சம்பாதிப்பது அல்ல, வாழ்க்கையை முழுமையாக கொண்டு சேர்ப்பது, முழுமையான நிறைவோடு இருப்பது. நம்மில் பல பேருக்கு இந்த ரகசியங்கள் தெரிவதில்லை.